அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா குறைந்த 27 மாவட்டங்களில் பேருந்துகளை இயக்கலாமா என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 14 தேதி முதல் கூடுதல் தளர்வுகளுடன் நடைமுறையில் இருப்பதை நாம் அறிவோம். இந்த நிலையில் கொரோனா குறைந்த 27 மாவட்டங்களில் பேருந்துகளை இயக்கலாமா என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். படிப்படியாக தமிழகத்தில் கொரோனா பரவல் தொற்று குறைந்த வண்ணமே இருக்கிறது. நேற்று கூட நாம் பார்த்திருந்தோம், 12,000 கீழாக அந்த எண்ணிக்கை பதிவாகியிருக்கிறது. இந்த நிலையில் பேருந்துகளை இயக்கலாமா என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள்? பேருந்துகளை இயக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா ரமேஷ்? அதாவது தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரா கண்ணப்பன் தற்போது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சருடைய பங்கேற்கிறார்கள். கொரோனா குறைந்த 27 மாவட்டங்களில் பேருந்துகளை இயக்கலாமா என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன், அதிகாரிகள் ஆகியோர் பங்கெடுத்திருப்பதாக களத்தில் இருக்கும் செய்தியாளர் குறிப்பிட்டிருந்தார். தொடர்ச்சியாக அவரோடு பேசுவோம். அதற்கு முன்பாக படிப்படியாக தமிழகத்தில் கொரோனா குறைந்த வண்ணம் இருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட கோவையை பொறுத்தவரை தொடர்ச்சியாக தமிழகத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது என்கிற இடத்தில் கோவை மாவட்டம் இருக்கிறது. 1,500 அதிகமானோர் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை 800 கீழாக அந்த எண்ணிக்கை குறைந்திருப்பதை நேற்று கூட நாம் பார்த்திருந்தோம். ஒட்டுமொத்தமாக 36,000 கடந்த கொரோனா தொற்று நேற்று 12,000 கீழாக குறைந்ததை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. களத்தில் செய்தியாளர் ரமேஷ் மீண்டும் இணைந்திருக்கிறார். ரமேஷ், சொல்லிட்டு இருந்தீங்க, தொடர்ச்சியாக சொல்லுங்க, இந்த ஆலோசனை கூட்டத்தில் வேறு யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள், என்ன மாதிரியான ஆலோசனைகள் நடந்துட்டு இருக்காங்க? போக்குவரத்துத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் முதலமைச்சரோடு ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். ஏற்கனவே 2 முன்பு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் பொதுமக்கள் இந்த கொரோனா கட்டுப்பாடுகளை முறையாக பின்பற்றினால் பொது போக்குவரத்தை இயக்குவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தெரிவித்திருந்தார். ஏனென்று சொன்னால் கடந்த 35 பொது போக்குவரத்து என்பது தமிழகத்தில் அரசு பேருந்து சேவை என்பது இல்லாமல் இருக்கிறது. இதனால் பலரும் அரசுக்கு கோரிக்கை வைத்து வண்ணம் இருக்கின்றார்கள். இதை நம்பி ஏராளம் லட்சக்கணக்கான மக்கள் அன்றாடம் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் இந்த அரசு பேருந்தை நம்பிதான் இருக்கிறார்கள். இந்த 27 மாவட்டங்களில் மட்டும் நடத்தலாமா என்பது குறித்து நேற்றைக்கு நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் கருத்துக்களையும் கேட்டிருந்திருக்கிறார். எனவே இதற்கான வாய்ப்புகள் என்பது ஓரிரு நாட்களில் இருக்கும் என்று தெரிகிறது. மாவட்டத்திற்குள்ளாக மட்டும் நகர பேருந்துகளை மட்டும் இயக்கிக் கொள்வதற்கு முதற்கட்ட அனுமதி, ஒரு மாவட்டத்தில் 2,000 பேருந்து இருக்குன்னா அதில் 1,500 பேருந்து மட்டுமே இயக்கணும். சென்னையை பொறுத்தவரை மாநகர பேருந்துகள் 3,000 பேருந்துகளுக்கு மேல இருக்கின்றன, அதை 1,500 மட்டும் இயக்கலாமா? அது இயக்குவதற்கு முன்பாக அதை வந்து குறிப்பாக 35 டிப்போவில் இருக்கக்கூடிய பேருந்துகளை முதல் ஓரிரு நாட்களுக்கு முன்பாகவே அதை வந்து தயார் செய்ய வேண்டும். இது போன்ற பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக முதலமைச்சருடன் ஆலோசனை ஈடுபட்டு வருகிறார். வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வரும் என்று தெரிகிறது. ஏனென்று வரக்கூடிய 21 தேதியோடு அதிகாலையோடு இப்ப இருக்கக்கூடிய அந்த ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தொடரும். ஒருவேளை சனி ஞாயிறு இயக்கப்படுமா அல்லது திங்கட்கிழமையிலிருந்து இயக்கப்படுமா என்பது குறித்துதான் இந்த ஆலோசனை இருக்கும் என்று தெரிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.